हाई फ्रेंड्स एल्लारू सेफा इरुक्कींगला नम्म चैनल निव्या फुट मेकरल नम्म इन्नैक्कु ओरु सूपरान टेस्टियान क्विक्का पण्णक्कूडिय ओरु ईवनिंग स्नैक रेसिपी तान पार्क्क पोरोम अदावदु एन्नु पार्त्तींगन्ना क्रिस्पियान कॉर्न रेसिपी तान पार्क्क पोरोम नम्म वंदु नम्म एप्पवुम नम्म नल्ला वेग वच्चु नरैय वेरैटीस पण्णि साप्पिडुर कॉर्न वच्चिट्टु अदुल एव्वलो टेस्टिया अल्ल क्रिस्पिया मोरुमोरुन्नु செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கறத நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறேன் ரொம்ப கொஞ்சம் புளிப்பா கொஞ்சம் காரமா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி நிச்சயம் நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த கான் வந்து நீங்க நல்லா நான் என்னென்ன இன்கிரிடியன்ஸ் சேக்கறனோ அதெல்லாம் சேர்த்து நீங்க எண்ணெயில பொரிச்சு எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க ஏன்னா வந்து ஒரு சில கான் வந்து வெடிக்க சான்ஸ் இருக்கு நம்ம பாப்கார்ன் வந்து நல்லா பொரிஞ்சு வரும்ல அந்த மாதிரி வெடிக்க சான்ஸ் இருக்கு எண்ணெயில பொரிக்கும்போது மட்டும் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க அது மட்டும் தான் வேற ஒண்ணும் கிடையாது இந்த ரெசிபி நிச்சயம் நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காத फ्रेंड्स ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க இப்போ நம்ம இந்த கிரிப்சியான கான் ரெசிபி எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் நம்ம இன்னைக்கு செய்ய போறது கிரிப்சி கான் ரெசிபி அதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கான் அதாவது சோளம் எல்லாம் நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தாச்சு நல்லா சூடு ஆறனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வெல்ல எடுத்துக்கலாம் இது வந்து கூடிய மட்டும் நல்லா ஸ்வீட் கான் இருக்கல அதுல செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்பதான் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் இந்தமாதிரி இன்னுமே கொஞ்சம் நல்லா சூடா இருக்குது இப்போ சூடா ஆறனதுக்கு அப்புறமா இது வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஒவ்வொண்ணா இது வந்து உதுத்து எடுத்துக்கலாம் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி உதுத்து எடுத்துட்டு நம்ம பாயில் பண்ணிக்கிறேன்னு சொல்வாங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இது நான் வெல்ல எடுத்து வச்சறேன் இந்த மாதிரி நம்ம அதுக்கு அப்புறம் ப்ளேட்ல மாத்துனதுக்கு அப்புறமா சூடா ஆறனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் இந்த மாதிரி கை வச்சு இப்படி எடுத்தாலே நமக்கு முத்து முத்தா நல்லா கிடைச்சிரும் பாருங்க இந்த மாதிரி ஈஸி தான் இந்த மாதிரி கை வச்சு நல்லா நல்லா வேந்திருச்சு அப்படினாக்கா இந்த மாதிரி வச்சாலே போயிரும் தோ उदा उदी अगल பவுல்லையாவது பாத்திரத்தலயாவது இந்த மாதிரி மாத்திக்கோங்க இதுல வந்து இப்படி பாக்கும்போது உங்களுக்கு லைட்டா ஈரப்பதம் இருந்தா போதும் ரொம்ப தண்ணியாவும் இருக்கவேண்டாம் ஈரப்பதமே இல்லாம ரொம்ப நேர காஞ்சு போய் அந்த மாதிரி இருக்கவேண்டாம் இது கரெகட்டான பக்குவமா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் நீங்க வந்து உப்பு சேர்த்து நீங்க இந்த கான் வந்து வேக வச்சிருந்தீங்க அப்படினா உப்போட அளவு கம்மி பண்ணிக்கோங்க நம்ம சேக்கற உப்பு வந்து பாத்தீங்கனா இப்போ நம்ம மாவுக்கு தான் உப்பு சேக்கறோம் கொஞ்சமா கால் டீஸ்பூன் விட கம்மியான அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கறேன் இப்போ இது சேர்த்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் mix ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கப்ல ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து நான் சேர்த்துக்கறேன் அரிசி மாவு நம்ம வந்து சேக்கிறதுனால நல்ல கிரிஸ்பியா இருக்கும் சாப்பிடும்போது நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் இந்த மாதிரி நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா ना वंदु इदले वंदु पातींगना इप्पो ओरु कप्पा अलवक्कु ना कॉर्नफ्लावर एडुत्तिरुक्केन ओरु कप्पा अलवक्कु नम्म फुल्ला सेर्क्क वेंडाम कोंजम कोंजमा नम्म वंदु पातींगना नल्ला इंद मादिरि मिक्स पण्णि पार्त्तुट्टु अदुक्कप्पुरमा नम्म वंदु पातींगना पत्तलना सेर्त्तुक्कलाम इल्ल एन्न मावु तेवैप्पट्टुच्चुन्नालुम सेर्त्तुक्कलाम इप्पो इन्न कोंजमा कॉर्नफ्लावर वंदु सेर्त्तुक्करोम रोम्ब वेंडाम लैट्टा सेर्त्तुट्टा पोदुम इप्पो कणक्कुपडि पातींगना एनक्कु கால் கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு அரை கப் அளவுக்கு நான் வந்து கான்ஃப்ளார் மாவு சேர்த்தேன் கரெக்ட்டா இருந்தது இதுல வந்து ஒற்ற அளவுக்கு தான் நம்ம கை வச்சு இப்படி இப்படி அமத்தி பண்ணும்போது இதுல உள்ள ஈர அதுல வந்து நல்லா பிடிச்சுக்கும் அந்த மாதிரி ஆனா வந்து நம்ம வந்து எண்ணெயில போடும்போது உதிரி உதிரியா தான் இருக்கணும் அது மட்டும் பாத்துக்கோங்க இப்போ நல்லா mix ஆயாச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்னு உதிரி உதிரியா இருக்கணும் அது மட்டும் பாத்துக்கோங்க அப்பதான் நமக்கு நல்லா கிரிஸ்பியா இருக்கும் இந்த கான் சாப்பிடுறதுக்கு இப்போ நம்ம பொரிச்சு எடுக்க போறோம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம mix பண்ணி வச்சிருக்க அந்த கான் எல்லாம் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பீஸ் போட்டு நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் நீங்க கை நிறையவே அள்ளி போட்டுக்கலாம் ஏன்னா அது வந்து ஒட்டிக்காது ஏன்னா நம்ம உதிரி உதிரியா தான் நல்லா mix பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு mix பண்ணிருக்கிறதுனால ஒட்டிக்காது போடும்போது மட்டும் கை சுட்டுக்காம ரொம்பவே கேர்ஃபுல்லா போடுங்க எண்ணெய் நல்லா சூடா இருக்கு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் சூடு கம்மியா நீங்க போடிங்க அப்படினா இது வந்து எண்ணெய் நல்லா குடிச்சுக்கும் அதனால கொஞ்சம் சூடா இருக்கணும் எண்ணெய் அதை மட்டும் பாத்துக்கோங்க இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்க இத வந்து எண்ணெயில நல்லா வடிச்சிட்டு நீங்க ப்ளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிடுறதுக்கு
இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிச்ச இருக்கது எல்லாத்தையுமே இதே மாதிரி நான் வந்து எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கறேன் ரெண்டு பெரிய அகலமான பாத்திரமா இருந்தா ரெண்டே டையம் போட்டுக்கலாம் நமக்கு கிடைச்சிரும் சின்ன பாத்திரம் இருக்கனால கொஞ்சம் ரெண்டு மூணு டையம் போற மாதிரி இருக்கு இப்போ நம்மளோட கான் எல்லாத்தையுமே நல்லா பொரிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு உங்களுக்கு பாக்கும்போது சத்தம் நல்லா கேக்கும் இந்த மாதிரி இப்போ நம்ம இதல ஒரு ரெண்டு பொருட்கள் மட்டும் சேர்க்க போறோம் கொஞ்சமா chili powder உங்களுக்கு காரத்துக்கு ஏத்தது மாதிரி இது தேவையில்லை அப்படினா கூட நீங்க விட்டுறலாம் அதுவும் நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மூணு சொட்டு வர அளவுக்கு lemon மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இது வந்து நல்லா இருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பா கொஞ்சம் காரமா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதான் நம்மளோட கிரிப்சி கான் வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஸ்நாக் டைங்கல்ல இப்போ நம்ம வேற பிளேட்ல மாத்திரலாம் இப்போ நம்ம ஒரு பிளேட்ல இந்த மாதிரி மாத்திட்டு நம்ம வந்து சாப்பிட கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம சேர்த்து கொடுத்தோம் அப்படினா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து பிளேட்ல மாத்திக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அதுக்கு மேல கொஞ்சமா ஆனியன் ஆனியன் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு lemon piece இந்த மாதிரி வச்சிட்டு நீங்க சாப்பிட கொடுக்கும்போது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இந்த கிரிப்சி கான் ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க அவங்களையும் இந்த மாதிரி ஹெல்த்தியா செஞ்சு டேஸ்டியா சாப்பிட சொல்லி கேளுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத மட்டும் என் கூட கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க இந்த மாதிரி ஹெல்தியான ஆரோக்கியமான ரெசிபி கூட நெக்ஸ்ட் நான் வந்து உங்களை மீட் பண்றேன் ஓகே பை